ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்டிமேட் ஏர்னிங்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லியுமே நியூ மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் லூடோ. இந்த ஆப்புக்கான லிங்க்கும் ரெஃபரல் கோடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம அல்டிமேட் ஏர்னிங்ஸில் வந்து நம்ம வந்து போடக்கூடிய ஆப்ஸில் வந்து பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆனதும் நான் வந்து உடனே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸா அப்படின்னு ஒரு ஆப் பற்றி போட்டிருக்கேன். அதுக்கு இன்னமும் வந்து இது நான் ஃபோர்த்து பேமெண்ட், இது இன்னமும் பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் ஆப், அதுக்கும் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் ஆப்பில் நான் நிறைய பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஆப், டெய்லி பஸார்னு ஒரு ஆப் பற்றி போட்டிருப்பேன், அதுக்கான பேமெண்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லாமே ட்ரஸ்டிங்கான ஆப்பை தான் போட்டுருக்கேன். பேமெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா பேமெண்ட் ப்ரூஃப்மே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் லூடோ ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏபிகே ஃபைல் மாதிரி தான் வரும், ஐ அக்ரீன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து சைனப் பண்ணணும். சைனப்புன்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம் கொடுக்கணும், இமெயில் ஐடி கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ரெஃபரல் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சைனப் போனஸாக வந்து 10 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சைனப் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோமோ முடிஞ்ச அளவுக்கு பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுங்க, ஏன்னா கேஷ் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜாக வந்து அந்த பேக்கெட் லூடோலேருந்து வரும். அது கொடுத்த பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மேக்ஸிமம் யார் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனப் போனஸாக 10 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஆட் ஆயிருக்கும். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி இதில் வந்து கேஷ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், குளோபல், கம்ப்யூட்டர், அப்புறம் ஒரு லீக் மேட்ச் வந்து கம்மிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைரெக்டாக அவங்களுடைய கோட் வச்சு கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்னால் ஃப்ரீ ப்ராக்டிஸ்க்கு, குளோபல்னால் கம்மிங் சூன் லீக்னால் ஒரு டோர்னமெண்ட் வந்து வரப்போகுது, ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான். இப்போ கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ, ரெட், க்ரீன், எல்லோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த காயின் கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு லூடோ ஆப் பற்றி நான் போட்டிருப்பேன், சேம் அதே மாதிரி தான். லூடோன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த கேம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க, 4 காயின்ஸ் இருக்கும். அந்த 4 காயின்ஸை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரீடம் மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். 6 வந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக 5, 4, 2, 1, 3 அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தான், அப்போனண்ட்டு விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம விளையாடுவாங்க. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிரீடம்ன்ற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு யார் 4 காயின்ஸ் கொண்டு வராங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுறது. நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து கேஷ் வந்து ஆட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வின் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஆப்போனண்ட்டை வந்து நம்ம வெட்டி ப்ளே பண்ணோம்னா தான் நம்ம காயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரீடம் பிளேஸில் வந்து ஐ மீன் ஓம் பிளேஸ்க்கு வந்து கொண்டு வர முடியும். அப்போ தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும். நான் ஜஸ்ட்டு டெமோக்காக உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் என்னோடய டர்னு, நான் 6 போட்டதுனால இப்போ இன்னொரு காயின் வந்து நான் வந்து எடுக்கிறேன். மறுபடியும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளே பண்ணுறேன். இப்போ ஆப்போனண்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க, அவங்க 6 போட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் 6 போட்டதுனால. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட டர்ன், நான் 6 போட்டதுனால எனக்கு ஒரு காயின் வந்து நான் உள்ளே எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அதில் நான் 5 போட்டேன். இப்போ நான் என்னோடய ஆப்போனண்ட்டை வந்து என்னால் வெட்ட முடியும், ஸோ நான் அவங்கள வெட்டிட்டேன். இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆப்போனண்ட்டை வந்து நீங்கள் வெட்டணும்னா நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்போனண்ட்டை வெட்டினீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஓம்க்கு வந்து நீங்கள் வந்துடலாம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளே பண்ணும். நீங்கள் இதில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கேஷ் ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறதுல ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய கோட் வந்து போட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்து பெட் வந்து சூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளே பண்ணணும். மினிமம் வந்து 25 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வின்னிங் அமௌண்ட் வந்து 45 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் பெட் கண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வின்னிங் அமௌண்ட் வந்து 9,000 வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ட்ரஸ்டிங்கான ஆப் தான். இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபும் நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கோட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி அந்த ஜாயினர் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நம்ம ப்ளே பண்ணலாம் தெரிஞ்சவங்களோட. அப்படி இல்லை எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னா குளோபல்ன்ற ஆப்ஷன் வந்து எடுங்க. அந்த குளோபல்ன்ற ஆப்ஷனில் வந்து இங்கே அவைலபிள் பிளேயர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து 1 or 2 வந்து காட்டும். அதாவது அப்போ காட்டிட்ட பிறகு நீங்கள் பெட் கட்டி ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ண முடியும். வின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீக் மேட்ச் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. ஸோ அது வரும், அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றியும் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐன்ற ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேலட்டோட டீட்டெயில்ஸு, கேமோட ஹிஸ்ட்ரி, டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு, பேமெண்ட் டீட்டெயில்ஸு ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரியும் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்காங்க மேம். இதில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போடுங்க. நம்மளுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த சைன் அப் காயின்ஸ் வந்து எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 10 ரூபீஸ் வந்து எப்படி ஆட் ஆச்சுன்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஷ் வந்து எப்படியெல்லாம் வருது அப்படின்ற ஆப்ஷனும் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து 10 ரூபீஸ் வந்து கேஷ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள் வித்ரான்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பேடிஎம் நம்பரும் நேமும், நேம் கொடுத்துட்டு பேடிஎம் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிடணும். பேமெண்ட் பாருங்கள், பே அவுட் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே 10 காயின்ஸ் கொடுத்து இப்போ வந்து நம்ம வந்து 10 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அமௌண்ட் வந்து இப்போ 10 ரூபீஸ் இருக்குது. நம்ம 10 ரூபீஸ் வித்ரா கொடுக்கறதுக்காக நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே என்ன வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிமம் வந்து 100 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்ரா. அப்போ 5 ரூபீஸ் வந்ததும் நம்ம ஈஸியாக வந்து வித்ரா குடிக்கலாம். ட்ரஸ்டிங்கான ஆப் தான், பேமெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஆப் தான். சப்போஸ் நம்ம வந்து இதில் வந்து காயின்ஸ் வந்து ஆட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து 10 ரூபீஸ் தான் இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணணும்னா எனக்கு வந்து இன்னும் 15 ரூபாய் வேணும். அப்படி வேணும்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 50, 100, 200 அது மாதிரி நம்ம காயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் ரூபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம்னா இப்போ பேடிஎம்மில் போயிட்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஆப்ஷனில் போயிட்டு எதில் வேணாலும் நம்ம வந்து அந்த 50 ரூபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு நம்ம வந்து மேட்ச் வந்து வின் பண்ணலாம். இப்போது மினிமம் வந்து 25 வந்து பே பண்ணி வின் பண்ணோம்னா அதில் 45 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தலாம். அதே ஐன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ரெஃபர் அண்டு ஏர்ன் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் இந்த ரெஃபரல் கோடு உங்கள் ரெஃபரல் கோடு உங்கள் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லா அமௌண்ட்டும் வந்து அந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு வந்து கலரை சூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டரில் போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த குளோபல்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பிளேயர்ஸ் யாராவது இருந்தால் அதில் ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ட்ரஸ்டிங்கான ஆப் தான். இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபும் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து தருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் ஜாயின் குரூப்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப் வந்து கொடுத்துருக்காங்க டெலகிராமில். அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ரிசீவ் ஆகிடும். அதனால் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை இந்த ஆப்பு. இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபும் நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த ஆப்பு லிங்க்கும் ரெஃபரல் கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே போய் பாருங்கள். இதில் வந்து ஐன்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ப்ளே பண்ண தெரியலனா அவுட் டு ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் எப்படி ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கேரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேற ஒரு நல்ல வீடியோவில் நாம் மீண்டும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.